ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஸ்ட் பாக்ஸ் மூலமாக விஜய் சித்ரா பேசக்கூடிய ஒரு வீடியோ வந்து இப்போது இணையதளத்தில் வைரலாக போயிட்டுருக்கு. 5வது வீடியோ தான் வெளியே இருக்குது. இந்த வீடியோவில் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம முழுவதுமாக பார்க்கலாம். விஜய் சித்ரா அவர்களுடைய மறைவு தமிழ் சின்னத்திரைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது விஜய் சித்ரா அவர்களுடைய ஆவி வந்து கோஸ்ட் பாக்ஸ் மூலமாக வந்து பேசுது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் வந்து சோசியல் மீடியாவில் வெளியாகிட்டு தான் இருக்குது. அந்த வரிசையில் இப்போது 5வது வீடியோ வந்து வெளியே இருக்குது. இந்த வீடியோவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முதல்ல வந்து அவர் வந்து என்ன க்வெஸ்சன் வந்து கேட்குறாருன்னா, லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஸோ உங்களுடைய டெத்துக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு காரணமா அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்குறாரு. கொஞ்ச நேரம் அந்த சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் மெய்டிய கால் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை வந்து வருது. அதுக்கப்புறம் அவன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை வருது. அதுக்கப்புறம் பிளான்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை வருது. கடைசியாக த கால் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை வந்து வருது. அதுக்கப்புறம் 2வது க்வெஸ்சன் வந்து கேட்குறாரு, அசிய மர்டர் ஆர்கனைஸ்டு பை இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்குறாரு. இதுக்கு வந்து மேட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை வருது. அதுக்கப்புறம் போய் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை வந்து கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் எந்த ரிப்ளையுமே வராமல் அந்த சவுண்டு மட்டும் தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. கடைசியாக த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை வந்து வருது. அடுத்து 3வது க்வெஸ்சன் வந்து கேட்குறாரு, நீங்க வந்து அந்த ஹோட்டல்ல இருந்திருக்கீங்க, அந்த ஹோட்டல்ல இன்னும் நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் வந்து கேக்குறாரு. அதுக்கு வந்து நான் அங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. இதோட இந்த வீடியோ வந்து நிறைவு பெறுது. இந்த வீடியோவை நம்ம பார்க்கும்போது அடுத்த பார்ட்டும் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கணும். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது, எங்கள் சார்பாக நீங்கள் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேள்விகளை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதில் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, விஜய் சித்ரா அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி நிறைய மர்மங்கள் வந்து ஒளிந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்மளும் நிறைய வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து உண்மை எப்போ வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து இந்த கோஸ்ட் பாக்ஸ் மூலமாக பேசுறது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து நாங்கள் கண்டிப்பாக நம்புவோம் அப்படின்னு சொல்லி உறுதியாக சில கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. விஜய் சித்ரா அவர்களுடைய வழக்கில் இப்போது ஹேம்நாத் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. விசாரணையும் போய்கிட்டே தான் இருக்கு. நியாயம் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கருத்துக்களை சோசியல் மீடியா மூலமாக முன் வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கோஸ்ட் பாக்ஸ் மூலமாக பேசுகிறதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படியும் ஒரு சில பேர் வந்து டவுட் படுறாங்க. ஸோ கோஸ்ட் பாக்ஸ் மூலமாக விஜய் சித்ரா அவர்களுடைய ஆவி பேசுவதா சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.